கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற அந்த தொடர் நிகழ்ச்சியிலே யோசுவாவை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, போன எபிசோட்ல நம்ம பார்த்தோம் யோசுவாவை பற்றி, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் யோசுவாவை. யோசுவா புத்தகத்தில் 24 அதிகாரங்கள் உள்ளது என்றும், அதை எத்தனை பிரிவுகளாக, 4 பிரிவுகளாக பிரிக்கலாம் என்றும் சொல்லி பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அந்த 4 பிரிவுகளிலே முதல் பிரிவான கானானுக்குள் நுழைதல், அதாவது கானானை கைப்பற்றுவதற்கு அவர்கள் வந்து ஆயத்தம் பண்ணின அந்த காரியங்களை குறித்து நம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஹலிலுயா, ஆமீன். கானானுக்குள் நுழைதல் என்ற இந்த முதல் பகுதி, அதாவது த லேண்ட், The land entered என்ற அதை சொல்லலாம். இதுல வந்து யோசுவாவிலே 1 முதல் 5 வரைக்கும் உள்ளதான நிகழ்ச்சிகள் தான் அந்த ஆயத்தம். அதாவது கானான கைப்பற்றுவதற்கு முன்பாக அவர்கள் ஆயத்தம் படுத்தினார்கள். அந்த ஆயத்தப்படுத்தினதான் நம்ம இந்த அதிகாரங்களை பார்க்கிறோம். இந்த முதலாவது அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், யோசுவாவுக்கு தேவன் கூறிய வாக்கு தத்தம். இதுல வந்து 5 சிறிய பிரிவுகள் இருக்கிறது. முதல் பெரிய பிரிவான கானானுக்குள் நுழைதலிலே 5 சிறிய பிரிவுகள் உள்ளது. இதில் முதல் சிறிய பிரிவு என்னவென்றால், யோசுவாவுக்கு தேவன் கூறிய வாக்கு தத்தம். அது மட்டுமல்ல, யோசுவா தலைவரின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுதல். இதான் முதல் அதிகாரத்திலே காணப்படுகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது ராகாப் மற்றும் உளவாளிகளை பற்றிய கதை இரண்டாவதாக வருகிறது. மூன்றாவதாக அவர்கள் யோர்தானை எப்படி கடக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக 4வதாக யோர்தானில என்ன செய்கிறார்கள் என்றால், நினைவு சின்னங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் செல்கிறார்கள். அதை நாம் பார்க்கலாம். 5வதுல என்னவென்றால், கானானிலே முதல் பஸ்கா கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்ல, முதலாவதாக அந்த விருத்தம் சேதனம் செய்யப்படாத அந்த வாலிபர்கள் அனைவரும் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறார்கள். இதுதான் என்னது, இங்கே 1 முதல் 5 வரை நீங்கள் காணலாம். இந்த 1 முதல் 5 வரைக்கும் நாம் எதை பார்க்கிறோம் என்றால், அவர்கள் ஆயத்தப்படுகிறது, அதாவது கானானை கைப்பற்றுவதற்குரிய ஆயத்தம் என்று சொல்லி பார்க்க. ஹலிலுயா, ஆமென். சில வசனங்கள் மூலியமாக உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் பிரியமானவர்களே. முதலாவது பாருங்க, யோசுவாவையும் தேவன் என்ன செய்கிறார், அழைக்கிறார். முதலாவது குறிப்பாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக ஒரு தலைவர் இருந்தால், அவர் மிகவும் வெற்றிகரமான தலைவராக இருந்தால், அவர் மட்டும் வெற்றிகரமாக இருந்தால் அது பத்தாவது பிரியமானவர்களே. அவர் என்ன செய்ய வேண்டும், தான் மறைந்த பிறகு அல்லது தனக்கு பின்பாக ஒரு நல்ல தலைவனை அவர் உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தலைவர் வந்து என்ன செய்கிறார், ஒரு நல்ல சிறப்பான ஒரு இடத்தை அவர் பிடித்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்கள், அநேக தலைவர்கள் எழும்புகிறார்கள், ஆனால் அதற்கு பின்பாக சரியான தலைவரை ஏற்படுத்தாமலேயே கடந்து விடுகிறார்கள். அப்படி இல்லாதபடிக்கு மூசியை குறித்து பார்க்கிற பொழுது, மூசி என்ன செய்கிறார் என்றால், அவருக்கு பின்பாக வரக்கூடிய அந்த யோசுவாவை அவர் உருவாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூசிக்கு ஊழியக்காரராக இருந்த யோசுவா என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே மூசிக்கு வந்து ஊழியக்காரராக, அவருக்கு உதவி செய்கிறவராக, அவரோடு கூடவே இருந்தவராக யோசுவா காணப்படுகிறார். எனவே மோசே யோசுவாவை பல அறிவுரைகளையும் சொல்லி என்ன செய்கிறார், அவரை உருவாக்குவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. முதலாவது அந்த அதிகாரத்திலே எப்படி யோசுவா வந்து தலைவராக உருவாகிறார் என்றால், முதலாவது தேவன் அவரை அழைத்து அவருக்கு நிறைய வாக்கு தத்தங்களை கூறுகிறார், ப்ராமிஸ் கொடுக்கிறாரு, அவரை வந்து உருவாக்குறாரு, அவரை பலப்படுத்துவதற்கான வசனங்களை சொல்றாரு, அவரை பலப்படுத்துகிறதுக்கான வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். வாசிக்கலாம் சில வசனங்களை. எல்லாரும் வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா 1:3 வசனம், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். வசனம் யோசுவா 1:3. யோசுவா 1 கத்தர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை பார்க்கலாம். 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்று யோசுவாவின் புத்தகத்திலே யார் சொல்றா,
கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்கிறார், கர்த்தர் யோசுவாவை பலப்படுத்தார், கர்த்தர் சில வாக்கு திட்டங்களை சொல்லி என்ன செய்கிறார், யோசுவாவை தலைவனாக உருவாக்குகிறார். அவர் சொல்றாரு, 7வது வசனத்துல கூட நல்ல வசனம் தான் வாசிக்கிறேன், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாயும் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக என்று சொல்கிறார். அடுத்ததாக சொல்கிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், அதாவது மோசே உனக்கு கொடுத்த இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதாவது அந்த காலத்துல வந்து பார்த்தீர்கள் என்றால், தரிசனங்கள் மூலியமாக, சொப்பனங்கள் மூலியமாக, தேவதூதர்கள் மூலியமாக, எனது கர்த்தரே மோசைக்கோ கர்த்தரே வந்து முகமுகமாக இப்படியாக கர்த்தர் வந்து அவர்களோடு பேசினார், அவர்களோடு காரியங்கள் எல்லாம் சொல்லினார், சொல்லி கொடுத்தார். ஆனால் இப்பொழுது இருந்து பார்த்தீர்கள் என்றால், யோசுவாவை கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், யோசுவாவுக்கு அவர் நியாயப்பிரமாண புஸ்தகம், அதாவது வேதத்தின் வேத புஸ்தகம், இந்த வேதத்தின் வழியாக கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவருக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், வழி நடத்துகிறார், எச்சரிக்கிறார், எப்படி செல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். எல்லாமே வார்த்தைகளின் மூலமாக நடப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதா இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, ஒரு தலைவன் உருவாகும் பொழுது அவன் எப்படி உருவாகிறான் என்றால், முதலாவது தேவனுடைய வார்த்தை. ஹலெலூயா. ஆண்டவர் அவரை திடப்படுத்துகிறார், ஆண்டவர் அவருக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நீ போகிற இடங்களில் எல்லாம் உன் வழியை வாய்க்க பண்ண வேண்டுமா, நீ வந்து ப்ராஸ்பர் ஆக வேண்டுமா, நீ புத்திமானாக நடந்து கொள்ள வேண்டுமா, என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் சொல்கிறார். அதே போலவே யோசுவாம் என்ன செய்கிறார், ஒரு கர்த்தர் கொடுத்த வார்த்தையினாலே திடமாக மக்களை பார்த்து சொல்கிறார், எல்லாரும் கிளம்புங்க, போஜன பதார்த்தங்களை உங்களுக்கு தயார்படுத்திக் கொள்ளுங்க என்று சொல்லி, நம்ம இப்ப கிளம்ப போகிறோம் என்று சொல்லி என்ன செய்ய, அவர்களையும் அவர் உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்து நம்ம இந்த முதலாவது அதிகாரத்துல நீங்க பார்க்கிற பொழுது, இரண்டரை கோத்திரம் வந்து பாத்தீங்க, எல்லாருக்கும் தெரியும், யோர்தானுக்கு அப்புறத்தில் தான் கானான் தேசத்தை போய் பிடிக்க போறாங்க. அதற்கு முன்பாலும் சில தேசங்களை பிடித்தார்கள். அது என்ன செய்யப்பட்டது, மோசேயால வந்து இரண்டரை கோத்திரத்துக்கு மொத்தம் 12 கோத்திரங்கள், அதுல இரண்டு பிளஸ் அரை, 2.5 கோத்திரத்தை வந்து முதலே என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு இடத்த கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும், அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், ரூபனியரும் காத்தியரும் மனாசி, ரூபன் கோத்திரம், காத்தியர் கோத்திரம் மனசின் பாதி கோத்திரத்தையும் என்ன செய்துட்டாங்க, முன்னாடி கொடுத்திருந்தார்கள். அப்ப என்ன செய்யறார் யோசுவா, முதல் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு மக்களையும் பலப்படுத்தி, நீங்க என்ன செய்ய போறோம், நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம போய் பிடிக்க போறோம் என்று சொல்லி, 3 நாளுக்குள்ள பிடிக்க போறோம், யோர்தானை நம்ம கடந்து போக போகிறோம் என்று சொல்லி என்ன சொல்ற, மக்களை எல்லாம் திடப்படுத்தி கூப்பிடுகிறார். அடுத்ததாக இங்க இருக்கக்கூடிய இந்த 2.5 கோத்திர மக்களையும் பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன செய்ய, உங்களுக்கு இடம் கிடைச்சிருச்சு, உங்களுக்கு எல்லாம் சுதந்திரமா கிடைத்து விட்டது, அதுவே போதும் என்று இருக்காதீர்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்களும் எங்களோட கடந்து வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த மற்ற 10.5 கோத்திரங்களும் வந்து தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்களும் என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், அதாவது நீங்களும் எங்களோடு போரிலே கலந்து கொண்டு அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க நீங்களும் உதவி செய்ய வேண்டும். அப்படியாக உங்களுடைய சகோதரர்கள் வந்து 10.5 கோத்திரம் வந்து எல்லாவற்றையும் பிடித்த பிறகு, கானான் தேசத்தை முழு பிடித்த பிறகு என்ன செய்யலாம், நீங்கள் உங்களுடைய பகுதிக்கே நீங்கள் வந்து விடலாம் என்று சொல்லி அவர்களையும் என்ன செய்யறார், யுத்தத்திற்கு யோசுவா அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்க, இப்படியாக அவர்கள் வந்து தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். மக்களும் சொல்றாங்க, மோசேக்கு எப்படி கீழ்படிஞ்சோமோ அது மாதிரி உங்களுடைய வார்த்தைக்கும் நாங்க கீழ்படுவோம், கவலைப்படாதீங்க, நீங்க எங்க நீங்க பய நீங்க வந்து எப்படிங்க பலம் கொண்டு திடமனதா இருங்க என்று சொல்லி யோசுவா பார்த்து அவங்க சொல்லுகிறார்கள். இப்படியாக எல்லாரும் என்ன செய்யறாங்க, கிளம்பி யோர்தானுக்காக கிளம்பி கொண்டு வருகிறார்கள். அதாவது கானான் தேசத்திற்கு முன்பாக யோர்தான் நதி இருக்கிறது, அதை கடந்து செல்ல வேண்டும், அதற்காக அவர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி பார்க்கலாம் பிரியமானவர்கள். இப்ப பாத்தீங்கன்னா யோர்தான் நதியை கடக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்கன்னா, கானான் தேசம் எப்படி இருக்குது, போய் அங்க இருக்க மக்களை பத்தி நீங்க போய் பார்த்துட்டு வாங்க என்று சொல்லி யோசுவா 2 உளவாளிகளை வந்து ஒற்றர்களை வந்து அங்க அனுப்புகிறார்.
அது வந்து அடுத்த இரண்டாவது அதிகாரத்துல இருக்கிறது. அப்படியே அனுப்பப்பட்ட இந்த இவர்கள் இருவரும் என்ன செய்கிறார்கள் என்றால், எரிகோ பட்டணம் தான் முன்னாடி இருக்கு. அந்த எரிகோவுடைய வந்து போய் பார்க்க போறாங்க. அந்த எரிகோ தேசத்தை பார்க்க போகிற பொழுது என்ன நடக்கிறது என்றால், அங்கே வந்து அவர்கள் ஒரு ராஹாப் என்கிற வேசியினுடைய வீடு வந்து அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்போ என்ன செய்யறாங்கன்னா, அங்க போய் அவங்க தங்கி இருக்கிறாங்க. தங்கிட்டு அங்க உழவு பார்ப்பதற்காக அங்க தங்கி இருக்காங்க. அங்க தங்குகிற பொழுது ராஜாவுக்கு சொல்லப்பட்டது, இந்த மக்கள்லாம் வந்து ரெண்டு பேர் யாரும் ஒற்றர்கள் வந்திருக்காங்க, வேற ஆட்கள் வேற தேசத்து ஆட்கள் வந்திருக்காங்க என்று சொல்லுகிற பொழுது எல்லா இடங்களையும் கேட்டு இவங்க வீட்டுக்கும் வந்து ஆள் அனுப்பி கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது இல்ல, வந்தாங்க இரட்டை நேரத்துக்கு வந்தாங்க, நான் உங்களை அனுப்பி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பத்திரமா இருந்து நீங்க இப்பயே போக வேண்டாம், இப்ப ஏன்னா இப்பதான் வந்து கேட்டுட்டு போயிருக்காங்க. அதனால இந்த யாரு இந்த எரிகோ பட்டணத்து ராஜாவுடைய மக்கள் வந்து என்ன செய்வாங்க, உங்களை வந்து போர் வீரர்கள் உங்களுக்கு பிடித்து விடுவார்கள். அதனால நீங்க என்ன செய்ய, காலையில எழும்பி போய் மலையில கொஞ்சம் நேரம் கொஞ்சம் மூணு நாள் மறைவா இருந்துட்டு அதுக்கப்புறம் மக்கள் உங்களை போய் தேடி பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க போங்கன்னு சொல்லி இந்த ராகப் என்ற பெண்கள் வந்து பெண் வந்து அனுப்புறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த பெண் வந்து வந்து என்ன சொல்றானா, இவங்களை பார்த்து முதல் வந்து என்ன சொல்றான், நீ வந்து உங்களுடைய செய்தியெல்லாம் நாங்க கேட்ட பொழுது எங்களுக்கு உள்ளம் என்ன செய்தது, கரைந்து போய்விட்டது என்று சொல்லி வந்து சொல்றான். இப்ப பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல நம்ம என்னென்ன பாக்குறோம்னா, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் நம்ம என்ன சொல்ல, ஒரு தலைவனாக தலைவர்களாக உருவாக்க வல்லமுள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்த்தீர்கள் என்றால், முதலாவது அந்த இரண்டரை கோத்திரக்காரங்களும் ஏற்கனவே இடம் வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே அவர்கள் என்ன சொல்ற, நாட்டை சில நாடுகளை கைப்பற்றி அதுல இருக்கிறார்கள். அதோடு போதும் என்று இல்லாமல் மற்ற சகோதரருக்கும் உதவி செய்கிறார்கள். அதாவது சில சமயங்களில் இது வந்து ஆவிக்குரிய நேர்மையில் பார்த்தா, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், நல்ல வாழ்க்கை கிடைத்திருக்கிறது, நல்ல சுகமான வாழ்க்கை கிடைத்திருக்கிறது, நமக்கு சமாதானம் சந்தோஷம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, அதை சுகமாக நாம் அனுபவிக்கலாம் என்று சொல்லி தேவனுடைய மனிதர்கள் ஊழியக்காரர்கள் அவர் இருந்து விடுவதில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பது போல அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தாங்கள் மட்டும் சுதந்திரமாக சந்தோஷமாக இல்லாத மற்றவர்களும் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்களும் அவர்களோடு சேர்ந்து ஒத்துழைக்கிறார்கள். அதாவது கர்த்தரை பற்றி சொல்கிறார்கள், ரட்சிப்பை பற்றி சொல்கிறார்கள், அவர்களையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்படியே இந்த இதில் பார்த்த பொழுது இந்த ரெண்டரை கோத்திரமும் இந்த பத்தரை கோத்திர மக்களுக்கும் உதவி செய்தது போலவே நாமும் ரட்சிக்கப்பட்ட நாமும் அதோடு இல்லாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், மற்றவர்களும் ரட்சிப்பை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும், பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த முதலாவது காலத்திலே பார்க்கிறோம். அது போல அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம், மோசேக்கு எப்படி நாங்கள் கீழ்ப்படுதோமோ அது போல உங்களுக்கும் நாங்கள் கீழ்ப்படுவோம் என்று சொல்லி சொன்னதை பார்க்கிறோம். அதாவது நமக்கு கர்த்தர் கொடுத்த தலைவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர்கள் சொல்லிய காரியங்கள் நல்ல காரியங்களும் நன்மையான காரியங்களும் வேதத்திற்கு ஒத்த காரியங்களுமாக இருந்தால் நாம் அதற்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தில் நம்ம தெரிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக பாருங்க, இரண்டாவதாக வேவு பார்க்க எரிகோ நகரத்திற்கு சென்ற இரண்டு உளவாளிகளை பற்றி பார்க்கிறோம். அங்கே அவர்கள் ஒரு ராகாப் என்கிற ஒரு வேசியின் வீட்டில போய் தான் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அங்குதான் இடம் கிடைத்தது. அந்த சகோதரியும் என்ன சொன்னால் என்றால், பல காரியங்களை இவர்களை பற்றி இஸ்ரவேல் மக்களை பற்றிய பலவிதமான காரியங்களை கேள்விப்பட்டதுனாலதான் அவள் பயந்து போய் அவர்களுக்கு, அவர்கள் எப்படியும் இங்கே வந்து பிடித்து கொண்டாலும் பிடித்துக் கொள்வார்கள் நாட்டை என்று சொல்லி அவள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவள் அவர்களை பற்றி என்ன சொன்னாள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? யோசுவா இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து வாசித்தார். உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை பற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியன் இரண்டு ராஜாக்கள் ஆகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லோருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதங்கள் பிரியமானவர்களை இங்கு வரைக்கும் சென்றடைந்திருக்கிறது. எனவே இந்த எரிகோ மக்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள், அவருடைய இருதயம் கரைந்து போயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்பிக்கை இழந்து போய்விட்டது என்று அர்த்தம், பயந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அர்த்தம்.
பிரியமானவர்களே, அப்பொழுது இந்த சகோதரி சொல்றாங்க, சரிங்க நான் உங்களுக்காக உதவி செய்யறோம். அப்படி நாங்கள் உதவி செய்கிற பொழுது, நீங்கள் வந்து இந்த நாட்டை பிடிக்கிற பொழுது, எனக்கும் என்னுடைய தாயாருக்கும் தந்தைக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்கிறார். அப்பொழுது இவர்கள் சொல்கிறார்கள், கட்டாயமாக செய்கிறோம். நீங்க என்ன செய்யுங்க, ஒரு அடையாளத்தை கட்டி வைங்கள். ஒரு சிவப்பு கயிறை அடையாளமா கட்டி வைக்கிறார். அப்பொழுது இவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அனைவரும் இந்த வீட்டிற்குள்ளே இருந்தால் என்ன இல்லை, உங்களுக்கு அபாயம் இல்லை. எந்தவித நாங்கள் என்ன செய்வோம், உங்களை பத்திரமாக பார்த்துக்கொள்வோம். ஆனால் அதை விட்டு வெளியே வந்தீர்கள் என்றால் சொல்ல முடியாது, மற்றவர்களை கொள்வது போல உங்களையும் கொல்ல வேண்டியதா இருக்கும். எனவே நீங்கள் பத்திரமாக இந்த வீட்டிற்குள்ளே இருங்கள், அடைக்கலமாக இருங்கள் என்றே சொல்லி இவர்கள் செல்கிறதை பார்க்கிறோம். அப்படியாக செல்கிறார்கள். அந்த ஒற்றர்கள் போய் திரும்பவும் போய் அடைந்த உடனே யோசுவாவுக்கு சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள், கடைசி வசனத்துல வாசிக்கலாம், கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோடே சொன்னார்கள். இப்படியாக பிரியமானவர்கள், விசுவாச வார்த்தைகளை இந்த உளவாளிகளும் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் என்ன செய்யல, அவங்க வந்து கர்த்தர் ஒப்பு கொடுத்து போய் இவங்க பிடிக்கல, ஆனாலும் விசுவாசத்தோடைய தேசத்தையெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய நம்ம கையில ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள், நம்மை பற்றியுள்ள பயம் அவர்களுக்கு இருக்கிறது, எனவே எளிதாக அவர்களை போய் நாம் பிடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி சொல்வதை பார்க்கிறோம் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்கள், முதலாவது பாருங்க, இப்ப வந்து சாத்தான் வந்து மக்களை வந்து ஒருத்தவங்க மக்களை வந்து இது பண்ணா முதல் என்ன செய்வாங்கன்னா பயத்தை கொடுப்பான். சாத்தானை பத்தி பயம், மற்ற காரியங்களை குறித்து பயம். இந்த பயமானது நமக்கு இருக்கிற பொழுது நாம் சோர்வுற்றவர்களாக இருக்கிறோம், எளிதாக சாத்தான் வந்து என்ன செய்ய முடியும், பிடித்து விட முடியும். அதனாலதான் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லியிருக்கா நம் பயப்படக்கூடாது, நம் எதிலும் நாம் பயப்படாமல் நாம் தைரியமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம், அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். எனவே அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படியாக கர்த்தர் என்ன செய்திருக்கார், நம்மை புத்திர சுவிகாரத்தின் ஆவினாலே, தைரியமுள்ள ஒரு ஆவினாலே நம்மை அவர் நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக, அடுத்தபடியாக நம் 3வது அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால், யோசுவா அதிகாலமே எழுந்து, அவர் பாத்தீங்கன்னா இந்த யோசுவாவுடைய வெற்றிக்கு பல காரணங்கள் ஒண்ணு என்னன்னா, அதிகாலமே அவர் எழுந்திருப்பாரு. அதிகாலமே எழுந்து என்ன செய்வார், எல்லாரையும் வந்து கூப்பிட்டு ஆயத்தப்படுத்துவார், யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்துவார். அப்படியாக அவர் ஆயத்தப்படுத்தின வேலையில அவர் சொல்றாரு, அவங்க சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும்னா, பிரியமானவர்களே, மக்கள் என்ன சொல்கிறாங்க, கிளம்பி செல்ல சொல்கிறார். அப்ப செல்லுக்கு முன்னாடி என்ன செய்யுதுன்னா, 3வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். அப்ப முதலாவது என்ன செய்யறாருனா, உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்பாக செல்லுகிறது. பிரியமானவர்களே, முன்பாக அப்படி செல்லுகிற பொழுது அதை பார்த்து நீங்கள் பின்னாலே செல்லுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் பாருங்க பிரியமானது, முதலாவது கர்த்தருடைய உடன்படிக்கை பெற்றி கர்த்தர் முன்னாடி செல்கிறார். நமக்கு முன்பாக கர்த்தர் செல்கிற பொழுது, நாம் அவரை பின்தொடர்ந்து செல்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் என்ன நடக்கும், வெற்றிதான் பிரியமானவர்களே. இதுல யோசுவா புத்தகத்திலும் அதை தான் பார்க்கிறோம். அப்படியாக இந்த மக்கள் செல்கிறார்கள். அப்பொழுது யோசுவா சொல்கிறார் ஜனங்களை நோக்கி, 3வது அதிகாரம் 5வது வசனம், யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். ஹல்லேலூயா. அற்புதங்களுக்கு பல காரியங்கள் இங்க நடக்குது. ஒவ்வொன்றா பார்க்கிறோம், அதிகாலமே எழுந்திருக்கார், மக்களை நோக்கி பேசுகிறார், முதலிலே கர்த்தருடைய பெட்டி செல்கிறது. அதற்கப்புறமாக யோசுவா சொல்கிறார், நீங்கள் செல்ல வேண்டும், அதற்கு பின்னாடி நீங்கள் செல்ல வேண்டும், அதற்கு பின்னாடி செல்ல வேண்டும் என்றால் இன்று இரவே நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடைபெற, நம்முடைய சபையிலே, நம்முடைய நாட்டிலே அற்புதங்கள் நடைபெற, முதலாவது நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும், பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படின்னா கர்த்தருடைய வேதத்தின்படி நாம் சரியாக இருக்கிறோமா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது நம்மிடம் காணப்படுகிறதா? சற்று நேரம் ஆண்டவரிடம், ஆண்டவர் இந்த பாவத்திலிருந்து எனக்கு மன்னிங்க, விடுதலை கொடுங்க, இந்த பாவத்திலிருந்து
இது சபாவம் சாபம் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க நீக்குங்க என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும், நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்க குடும்பங்களிலே பிரச்சனை இருக்கிறதா, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரணம், உங்களுடைய பிள்ளைகள் பெற்றோர் குழந்தைகள் யாராவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருந்தா மொத்தமாக குடும்பத்தில் என்ன செய்யலாம், ஜெபித்து கர்த்தரிடம் அறிக்கை செய்கிற பொழுது எல்லா பாவ சாபங்களுக்கும் கர்த்தர் உங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் அற்புதத்தையும் காண்பீர்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஆமென். அப்படியாக என்ன செய்கிறார், உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு நடந்து செல்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, யோசுவாக்கு சொல்கிறார், மோசேயுக்கு எப்படி நான் மோசேயை மக்களுடைய கண்களுக்கு முன்பாக எப்படி மேன்மைப்படுத்தினோ அதே போலயே உன்னையும் மேன்மைப்படுத்துவேன், நாளைய தினத்திலே ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது என்னவென்றால், ஆண்டவர் சொல்றாரு, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற மக்களை பார்த்து நீங்க யோர்தான்ல போனோம்னா யோர்தான்ல காலை வச்ச சேரும் பொழுது என்ன சொல்லும், நில்லுங்கள் என்று நீ கட்டளையிட வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு ஜோஷுவாவை பார்த்து, ஜோஷுவா சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. உடன்படிக்கை பெட்டி சுமைக்கிற ஆசிரியை பத்தி நீ சொல்லணும், யோர்தானுக்கு முன்னாடி போனா நீங்க எல்லாம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 12 கோத்திரத்திலிருந்து 12 பேரை தேர்ந்தெடுத்து வைத்துக்கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இவர்கள் காலை எடுத்து வைக்கிற பொழுது என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிக்கலாமா, யோசுவா 3:13 சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாய் நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். அப்போ என்ன நடந்துச்சு பாருங்க, 15 யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம், பெட்டியை சுமைக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று யோர்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக குவியலாக குவிந்தவன என்ன செய்ய, வெற்றான் தரையாக மாறியது, உள்ளர்ந்த தரையின் வழியாக அனைத்து இஸ்ரேல் மக்களும் கடந்து சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி செங்கடிலே அற்புதம் நடந்ததோ அதே போல இந்த யோர்தானிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை நடத்தி வைக்கிறார். ஹல்லேலூயா, அற்புதத்தின் தேவன் அந்த அற்புதத்தை நடத்தி வைக்கிறார். அற்புதத்தை நடப்பதற்கு முன்பாக என்ன சொன்னார், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், உங்களுடைய குறைகள் என்ன இருக்குது என்று அலசி ஆராய்ந்து கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டு என்ன செய்யுங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஆமே. அடுத்ததாக நம் 4 வந்து நம்ம பார்க்கிற பொழுது என்ன நடக்குன்னா, 12 தூண்களை வந்து ஞாபகமா எடுத்துக்கொள்ள சொல்றாரு. அதாவது என்ன செய்யறாங்கன்னா, யோர்தான் வந்து இப்ப கடந்துட்டாங்க இல்லையா, இப்ப கடந்து வந்தோன்னு அவர் சொல்றாரு 12 கோத்திரத்திலிருந்து 12 பேரை தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா, இந்த 12 பேரும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாருன்னா, அங்க வந்து ஆளுக்கு ஒரு கல்லு இந்த யோர்தான்ல எடுத்துட்டு போங்க, யோர்தான்ல 12 கற்களை எடுத்து கொண்டு போய் நீங்க ஞாபகார்த்தமா நீங்க போற இடத்துல போய் இதை நாட்டணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதே மாதிரி என்ன செய்யறாங்க, அவங்க 12 கற்கள் எடுத்துக்கொண்டு அங்க மக்கள் செல்கிறார்கள். செல்கிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு அந்த 12 பேருக்கும் என்ன கட்டளையிட்டு இருக்கிறார்னா, நீங்க போய் என்ன செய்யணும், அதை போய் கில்ஹால்ல நீங்க போறீங்களா, அந்த கில்ஹால் என்ற இடத்திலே நீங்கள் அதை நாட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். சரி சொல்லி இங்க இருந்து 12 கற்கள் என்ன செய்யறாங்க, சுமந்து கொண்டு போகிறார்கள். இப்பொழுது பாருங்க, இந்த இதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, மொத்தம் வந்து இங்க எத்தனை பேர் வந்து யுத்தத்துக்கு போறாங்கன்னா, 40,000 பேர் அப்படின்னா 40,000 பேர் வந்து போறாங்க. அங்க போகிற பொழுது அங்க வந்து 14 முக்கியமான வசனம், அந்நாளே கர்த்தர் யோசுவாவுக்கு சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்தார்கள். யாருக்கு, யோசுவாவுக்கு. சோ யோசுவாவுக்கு பயந்து அவர்கள் நடக்கும்படியாகவே இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்தார். யோர்தானை பிளந்து அவர்கள் வழி நடத்தின பொழுது இதை யோசுவா சொல்லி பிறகு இது நடந்ததுனால எல்லோருக்கும் யோசுவா மீது ஒரு பயம் வந்தது, ஒரு மரியாதை வந்தது. எனவே அவர்கள் என்ன செய்தார்கள், யோசுவாவுக்கும் பயந்து அவர்கள் கீழ்ப்படிந்து நடந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்க பிரியமானவர்களே, அவர்கள் யோர்தானில் வந்து என்ன செய்யறாங்க, 12 கற்களை கொண்டு வந்தாங்க இல்லையா, அது கொண்டு வந்தோடனே இந்த யோர்தானை தாண்டி கில்ஹால் என்கிற இடத்துக்கு வராங்க. இந்த கில்ஹால்ல வந்து 12 கற்களையும் ஆண்டவர் என்ன சொல்லி நடச்சுருக்காங்க, நட வேண்டும். ஏனென்றால் நாளைக்கு உன்னுடைய பிள்ளைகள் வந்து கேட்பாங்க, என்ன இந்த 12 கல் அப்படின்னு சொன்னா,
நீ அது நடந்த அற்புதத்தை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எவ்வளவோ அற்புதங்களை செய்து நம்மளை வந்து ரட்சிப்புகளை வழிநடத்தி கொண்டு வந்திருப்பார். அதை என்ன சொல்ல வேண்டும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். நம்மளுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லவில்லை என்றால் அவர்களுக்கு எதுவும் தெரியாது. எனவே அவர்கள் மற்ற வெளியில இருக்கிற மக்கள் சொல்வதை கேட்டு அவருடைய வாழ்க்கை அவர்கள் வேறு திசையிலே திசை திருப்ப வாய்ப்பு இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்னென்ன கஷ்டங்கள் பட்டோம், எப்படிலாம் கர்த்தர் நம்மை மீட்டெடுத்தார், எப்படி கர்த்தர் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது மிகவும் கடமையா இருக்கிறது. பிரியமானவர்கள், இந்த காலத்துல இந்த காரியங்களை கூட பேச நேரம் இல்லாமல் பெற்றோர்கள் எதுவும் சொல்லாமல் விட்டுவிட இந்த பிள்ளைங்களும் பக்கத்துல மற்றவர்கள் சொல்லுகிற மற்ற காரியங்களை பார்த்து அவருடைய நம்பிக்கை எல்லாம் வேற எங்கோ வைக்கிறார்கள். எனவேதான் ஆண்டவர் வந்து இப்படி சொல்லியிருந்தார். அந்த வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். 4:20-24. அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரவேல் புத்திரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும் பொழுது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாக இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்றும் அறியும்படிக்கும், நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வெற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வெற்றி போக பண்ணினார் என்று அறிய கடவி. அப்படியாக 4 யோர்தானை கடந்த அற்புதம் நிகழ்ந்தது. அடுத்ததாக 5 நீங்க பார்த்தீர்கள் என்றால் அங்கே வந்து 2 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று வந்து விருத்த சேதனம் நடத்தப்படுகிறது. ஏனென்றால் முதலிலே எகிப்தில் இருந்த பொழுது எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். எல்லா ஆண் மக்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அதற்கப்புறமாக அவர்கள் கடந்து வருகிற பொழுது பிறந்த குழந்தைகள் எல்லாருமே என்ன செய்தார்கள் என்றால் விருத்த சேதனம் இடையிலே செய்யப்படவில்லை. எனவே இங்கே கானான் தேசத்தை சேர்வதற்கு முன்பாக இந்த யோர்தானை கடந்த வந்து கில்காலிலே வந்த வேளையிலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், இவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும், விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால இது வந்து இஸ்ரேல் புத்திரருக்கு 2 விசை விருத்த சேதனம் பண்ணு இஸ்ரேல் புத்திரருக்கு. ஆனால் இந்த இளைஞர்கள் அனைவருமே முதல் தரமாக அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சரிங்க, அடுத்ததாக பாருங்க, இது மட்டும் இல்ல, இந்த விருத்த சேதனம் செய்கிறார்கள் அது ஒண்ணு நடந்தது. அடுத்ததாக இன்னொன்னு என்ன நடக்குதுன்னா, கில்கால்ல தான் என்ன சொல்லி முதல் தடவையாக பஸ்கா பண்டிகை அவர்கள் கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மாதத்தின் 14 அந்த நேரத்தில் எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவின் மறுநாளாகி அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தினுக்கு முக்கியமானது. இந்த 5 நேரத்தில் இன்னொரு கருத்தை முக்கியமான கருத்தை பார்க்கிறோம். என்னவென்றால் அவர்கள் கில்காலிலே வந்த பொழுது, பிரியமானவர்கள் அவர்கள் கில்காலிலே வந்த பொழுது என்ன நடந்தது என்றால், முதலாவதாக அவர்கள் பஸ்காவை அந்த கானான் தேசத்திலே ஆசரிக்கிறார்கள். ஓகே, இரண்டாவதாக இவ்வளவு நாள் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே வந்து கொண்டிருந்த அந்த மண்ணா பொழிவது நின்றது. எப்பொழுது நின்றது என்றால் அதை வசனத்திலே வாசிக்கலாம். யோசுவா 5 எடுத்துக்கொள்ளுங்கள், 11-12. பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தாலாகிய புளிப்பில்லாத அப்பங்களை சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. இது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். அப்ப கானான் தேசத்தினுடைய பலனை இப்ப புசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இப்படியாக இந்த 5 அதிகாரத்துல வந்து பல அற்புதமான காரியங்களே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, பிரியமானவர்களே, இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் போவதற்கு முன்பாக ஒரு தேவதூதர் அல்லது கர்த்தரோ அங்க வந்து ஒருவர் வருகிறார். பார்க்கலாமா அந்த வசனத்தை? 13 வசனம், யோசுவா 5:13 எடுத்துக்கொள்ளுங்கள். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டார். அதற்கு அவர் என்ன சொல்றார், இல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்தேன் என்றார். அப்ப என்ன செய்றார், யோசுவா அவரை முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியாக இவர்கள் யுத்தத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு முன்பாக, பிரியமானவர்களே,
ஒருவர் வருகிறார், கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக வருகிறார். ஹலேலூயா. அப்படியாக பல ஆயத்தங்கள் கானான் தேசத்தை அடைவதற்கு முன்பாக நடைபெறுகிறதே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்கள். ஹலேலூயா. இதுதான் முதல் பகுதி, த லேண்ட் என்டர்ட், அதாவது கானானுக்குள் நுழைதல். இது முடிந்தது. அடுத்த வீடியோவிட மற்ற காரியங்களை நாம் பார்க்கலாம் பிரியமானவர்கள். ஹலேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.